ஸ்டோர் சுபாஸ் லைப்ரேரிஸ் பப்ளிகேஷன் தங்களை அங்குடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவை பார்த்துள்ள நீங்கள் தற்போது ரயில்வே ஜாப்க்கு முயற்சி செய்கிறேன் என்றால் தற்போது ரயில்வே NCERT வால்யூம் 1 வெளியாகி உள்ளது. இந்த புக்கின் இன்டெக்ஸ் பேஜ் மற்றும் இந்த புக்கை மேலும் பெற விரும்புவோர் மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை இப்போதான் முதல் முதல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே சப்ஜெக்டில் உள்ள சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள பதிலையும் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு என்ன? ஆன்சர் சரியான விடை பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். ரெண்டாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா திருகு அளவின் மீச்சிற்றளவு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 1 ஆங்ஸ்ட்ரோம் என்பது எதற்கு சமம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 10⁻¹⁰ மீட்டர். நெக்ஸ்ட் வானியல் அலகு வானியல் அலகின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 1.496 × 10⁻¹⁰ மீட்டர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியாண்டின் அதாவது லைட் இயர் மதிப்பு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ 9.467 × 10⁻¹⁰ மீட்டர். ஒளியாண்டி என்பது எதை அளிக்க பயன்படுகிறது? ஆன்சர் ஆன்சர் டி ஆப்ஷன் தொலைவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித் க்வெஸ்சன் பாஸ்ட் என்பது என்ன? ஆன்சர் பார்ச்செக் என்பது என்ன? ஆன்சர் வானியல் அலகு. நெக்ஸ்ட் வந்து நைன்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 1 பார்ச்செக் என்பது எத்தனை ஒளியாண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3.26. நெக்ஸ்ட் டென்த் க்வெஸ்சன் வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன? ஆன்சர் பி பி ஆன்சர் பி 3 × 10⁻¹⁰ ms-1.